2020 மற்றும் 2021 ஆண்டு வரப்போகின்ற பிசிஎன்ஐஎஸ்ஐ தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைச்சிருப்பீங்க. தமிழகத்தில் முதன் முறையாக டிஎன்பிஎஸ்சி பிசி டெஸ்ட் பேட்ச் புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 50 மாடல் டெஸ்ட் மற்றும் பொது அறிவு உளவியல் 720 பக்கங்கள் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு ரிலீஸ் பண்ண 6th to 10th சமர்ச்சி புத்தகம் எடுக்கப்பட்ட கொஸ்டின் ஆகும். இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இந்த புத்தகம் இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும். 6381178345 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ண முழு தகவல் தெரிந்துக்கலாம். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 2020 மற்றும் 2021 ஆண்டுக்கான எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, அது வந்து இந்த வர 10th மாதம் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் கொடுத்துருக்காங்க. என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 28/9/2020 வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பொதுப்பணி தமிழ்நாடு அரசு பணி நியமனம் நேரடி ஒருங்கிணைந்த குடிமை பணி தொகுதி 2 குரூப் 2 சொல்லுவாங்க, அதே போல் குரூப் 4 தேர்வு அடங்கிய இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுது தட்டச்சர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகிய பணியிடங்களுக்கு வந்து 2020 மற்றும் 2021 ஆண்டிற்கான காலி பணியிடங்கள் மதிப்பீட்டு அறிக்கை கோரும் தொடர்பாக டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இருக்கிற இதில் 2020 மற்றும் 2021 ஆண்டிற்கான காலி பணியிடங்களை சரிபார்த்து மதிப்பீடு செய்வதற்கு ஏதுவாக தங்கள் அலுவலக மேலாண் பொது கீழ்காணும் அட்டவணை குறிப்பிட்டுள்ள தேதியில் 2020 மற்றும் 2021 ஆண்டுக்கான காலி பணியிடங்களை மதிப்பீடு அறிக்கை நேரில் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அந்த டேட்டில் வந்து அவங்க வந்து ஒப்படைக்கணும் எவ்வளோ காலி பணி இருக்குன்னு, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலும் சீரமைக்கப்பட்ட காஞ்சிபுரம், வேலூர், திருநெல்வேலி, விழுப்புரம் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தென்காசி அதே போல் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2019 மற்றும் 2021 ஆண்டிற்கான இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கு பார்வை 6 காணும் இவ்வலுவலக கடிதத்தில் பகிரப்பட்டுள்ளன. பணியிடங்களுக்கேற்ப 2020 மற்றும் 2021 ஆண்டுக்கான காலி பணிகளின் மதிப்பீட்டு அறிக்கை அதிகரித்தோ குறைந்தோ சரி செய்து நேரில் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை, வேலூர் 31-37 பார்த்திங்கன்னா இவங்க எந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகணும், 15 அல்லது 15 தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது அந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கணும், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2021க்கான இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் ஸ்டெனோ இந்த பதவிகளை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காலி பணியிட இருக்குது அந்த பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரி செய்து ஓகே கூடிய வரையில் நோட்டிஃபிகேஷன் வரப்போது கண்டிப்பாக நீங்கள் படிக்க தொடங்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடமிருந்து விடை பெறுவது டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.